மண்டேலா படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான டேரக்டர் மடோன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக படம் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த படத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன்கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காரு, அதுக்கு அவர் பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றதுனால தொடர்ந்து படம் பண்ண போகிறாரு. அது எப்போ என்ன அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் இது பார்த்தீங்க அப்படின்னு நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னும் சிவகார்த்திகேயன் தொடர்ந்து வந்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் அவருடைய முக்கியமான படமான அயலான் படத்தை பற்றியுடைய அப்டேட் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலான் படம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்கில் முடிச்சிருக்காங்க. ஒர்க் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும். முக்கியமாக அந்த ஏலியன் சீக்வன்ஸும் சிவகார்த்திகேயன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடிட்டர் ரூபன் இருக்கார்லே, இந்த படத்தோட எடிட்டர் ரூபன் அவர் வந்து தெரிவிச்சிருக்கார் ஒரு இன்டர்வியூவில். இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ரவிக்குமார் வந்து ஆல்ரெடி இன்டர்நெட்னாலே அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கொடுத்துருந்தார் இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் கொடுக்கும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் பீக்ஸில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடிட்டர் ரூபன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி 100 கோடியை தாண்டி இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணும், அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இந்த படத்தில் இருக்கு, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், ஈவன் சிஜிஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு, அதை எடிட் பண்ணும்போது பார்க்கும்போதே தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் யாரை நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, பாலசரவணன் இவங்களை தாண்டி பானு பிரியா மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எடிட்டர் ரூபன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டீசர் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. அட் த சேம் டைம் படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2022 அதாவது செகண்ட் ஆஃப்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வருது. நீங்கள் அயலான் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.